Very good morning and welcome to Doctor on Call. Over naalume aarogyam sarndha kelvigala neenga veetla irundapadi call panni ketterinjittirukinga and vagala indha busyana Monday morningilum neenga aarogyam sarndha kelvigala call panni ketterinjikalam. Innikku neenga kekkakoodiya anitha aarogyam sarndha kelvigalukkum badal alikkaradhukaga RJR maruthuvamanil irundhu Doctor Anitha namakku inaichirukanga. Welcome ma'am. Vanakkam. நம்ம நிகழ்ச்சியில் பல விதமான நோய்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். பொதுவாக ஒரு சில நோய்கள் வரும்போது நோயாளிகளுக்கே ஒரு விதமான என்ன மித் எப்படி வந்துருதுன்னா, இந்த நோயை நிச்சயம் குணப்படுத்த முடியாது, இதுக்கு நம்ம லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நோய்கள் பல இருக்கு. அதில் ருமட்டாய்டு எடுத்துக்கலாம், ஆஸ்துமா, சைனஸ் இந்த மாதிரி நோய் வந்துச்சுன்னா இதுக்கெலாம் நான் கண்டிப்பாக லைஃப் லாங் மெடிசன் எடுத்து தான் ஆகணுன்றது போயிட்டு, இப்போ சுகர் வந்துச்சுன்னா கூட நம்ம லைஃப் லாங் மெடிசன் எடுத்துக்கணும், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இன்சுலின் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் வயதானவர்கள் திங்க் பண்ணுறதை தாண்டி, இப்போ கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் ஒரு 30-35 கடக்கும் போதே சுகர் வரக்கூடியவங்க கூட நான் லைஃப் லாங் இதுக்கு மெடிசன் எடுத்துக்கணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கட்டம் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க, சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் மெடிசன் எடுக்க தேவையில்லை, சுகர் கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி திரும்ப சொல்லுங்கள். ஓகே, இப்போது டயபெட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உடலில் வந்து ஏற்படுது, அப்போது அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுக்கும் பொழுது நமக்கு அதை ரிவர்ஸ் பண்ணி நம்மளால் நார்மல் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு அதிகமாகிறது தான் நம்ம வந்து சர்க்கரை நோய், அந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நீரிழிவு நோய், மதுமேகம், இனிப்பு நீர் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மளுடைய உடலில் நமக்கு பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணையம் வந்து நமக்கு இருக்கும். அந்த கணையத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அங்கே இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ்லேருந்து நமக்கு இன்சுலின் ஹார்மோன் அப்படிங்கிற அந்த சுரப்பி வந்து நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து சுரக்கலை அப்படின்னாலும் அதுவும் வந்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி அந்த இன்சுலின் ஹார்மோன் சுரந்திருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து நமக்கு உடலுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்காமல் அது வந்து நிராகரிக்கப்படுது, வந்து யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னா அப்பையும் நமக்கு இந்த சர்க்கரை அளவுகளில் வேரியேஷன் வந்து ஏற்படுது. அதுதான் வந்து டைப் 1 டைப் 2 அப்படின்னு வந்து சொல்கிறோம். சுத்தமாக அந்த பீட்டா செல்கள் வந்து ப்ராப்பராக இன்சுலின் ஹார்மோன் வந்து சுரக்கலை அப்படின்னா நம்ம டைப் 1 அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுவே வந்து நமக்கு டைப் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பேங்க்ரியாஸில் வந்து இன்சுலின் ஹார்மோன் வந்து நமக்கு தேவையான அளவு உடலுக்கு தேவைக்கு சுரந்தால் கூட அது வந்து நமக்கு உடலில் வந்து ப்ராப்பராக வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவுகளை வந்து நமக்கு சீர் பண்ணாமல் அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணாமல் இருக்கிறத டைப் 2 அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது நார்மலாக வந்து இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இப்போ உணவுகளில் நம்ம டைஜஷன் ஆகி நமக்கு செரிமானமாகி நமக்கு குளுக்கோஸாக வந்து அது கன்வெர்ட் ஆகுது. அந்த குளுக்கோஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை உடலில் இருக்கக்கூடிய அனைத்து மில்லியன் கணக்கில் நமக்கு வந்து செல்கள் வந்து இருக்குது, அந்த ஒரு ஒரு செல்களுக்கும் வந்து எனர்ஜி வந்து இந்த குளுக்கோஸ்லேருந்து பிரித்து நமக்கு ஆற்றலாக எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுனா இந்த இன்சுலின் ஹார்மோன் தான். அப்போது அதில் வந்து நமக்கு குறைபாடுகள் வந்து ஏற்படும் பொழுது, அது சரியாக வந்து நமக்கு செயல்படாமல் இருக்கும்பொழுது நமக்கு ரத்தத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகள் வந்து நம்ம ஒரு ஒரு உடலில் இருக்கக்கூடிய செல்களுக்கு வந்து போகாமல் எனர்ஜியாக வந்து போகாமல் இருக்கும்பொழுது தான் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா டயர்ட்னஸ், ஒரு ஒரு செல்களுக்கும் எனர்ஜி கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும்போது உடல் சோர்வு வந்து அதனால தான் நமக்கு வந்து ஏற்படுது. இப்போது அந்த உடல் சோர்வை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பசித்தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு ஃபுட்டு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி எவ்வளோதான் வந்து உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டால் கூட அந்த உடலில் இருக்கக்கூடிய சோர்வு டயர்ட்னஸ் வந்து நமக்கு குறையாமல் அதிக பசி வந்து நமக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ஏற்படுறது. இப்போது அந்த பசி எடுக்கும்பொழுது அங்கே திரும்ப அதிகமான அளவுகள் வந்து உணவுகள் எடுத்துக்கிட்டால் கூட அது ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவுகளாக நமக்கு வந்து அதிகமாக வந்து சேர ஆரம்பிக்கும். ஆனால் வந்து அது எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ ரத்தத்தில் அதிகமான அளவுகள், அதிக பசினால் நம்ம அடிக்கடி வந்து உணவுகள் எடுத்துக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து ரத்தத்தில் அதிகமாகும். அப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு கிட்னி சிறுநீரகம் வந்து அந்த சர்க்கரை அளவுகளை வந்து யூரின் வழியாக நமக்கு வந்து வெளியேற்றுது. அதனால தான் இப்போ சர்க்கரை நோய் வந்து நோயாளிகளுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து நமக்கு வந்து ஏற்படுறதுக்கு காரணம் வந்து அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகளை வந்து சிறுநீரகம் வந்து நமக்கு வந்து யூரின் வழியாக வந்து வெளியேற்றுது. இப்போது இந்த மாதிரி உடல் சோர்வு, அதிதாகம், யூரின் வந்து நமக்கு அதிகப்படியாக வந்து வெளிப்படுறது அந்த குளுக்கோஸ் அளவுகள் வந்து நமக்கு ரத்தத்திலேயே வந்து சேர்ந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்கிறத தொடர்ந்து நமக்கு வந்து இந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுது. இப்போது இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ அந்த சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அதிகமாகவே வந்து ஏற்படுது அப்படின்னா இப்போ எதனாலலாம் இந்த நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தோன்னா
நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட் சார்ந்த மாவுச்சத்து சார்ந்த உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதற்கேற்ற மாதிரியான உடல் உழைப்பு வந்து நமக்கு இல்லை. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளுக்கு ஏற்ற மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து செயல்பாடுகள் வந்து குறையுது. இப்போ நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து நமக்கு இப்போ ஒரு ஒரு பகுதி அளவு வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகி நமக்கு வந்து மெதுவாகும். அதுவே நம்ம எடுத்துக்கக்கூடிய புரதம் ஃபேட் இதெல்லாமே வந்து நமக்கு பகுதியை தான் வந்து நமக்கு என்ன பாதி அளவுகள் தான் நமக்கு டைஜஸ்ட் ஆகி நமக்கு பிளட்டில் வந்து சேர ஆரம்பிக்குது. அப்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எந்த அளவுக்கு வந்து எந்த மாதிரி எடுத்துக்கிறோமோ நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ப்ளஸ் நம்மளுடைய உடலுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் இந்த சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக நமக்கு பிளட்டில் அதிகமாகி நமக்கு சிறு இப்போ ஒரு 30 வயதிலிருந்தே நமக்கு வந்து இந்த சுகர் அளவுகள் வந்து ரத்தத்தில் அதிகமாகி அதிக பேர் வந்து நம்ம பாதிப்படைய செய்கிறோம். அதுக்கடுத்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, தூக்கமின்மை இருக்குது, அந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்ப டென்ஷன் ஓவர் ஆன டென்ஷன் மன அழுத்தம் இந்த மாதிரி போகும்போது நமக்கு இந்த சர்க்கரை அளவுகளில் வந்து வேரியேஷன்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜெனட்டிக்காகவே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு பரம்பரையாக அந்த சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போது இந்த மாதிரி வந்து நமக்கு ஏற்படும் பொழுது நம்ம எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும், எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணும்பொழுது அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த அந்த எடுக்கக்கூடிய அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வந்து மாற்றினாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரதை நம்ம வந்து கவனிக்க முடியும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துமே வந்து சுகர் அளவுகள் வந்து குறையாமல் அதுக்கு அடுத்தபடியாக இன்சுலின் ஹார்மோனும் வந்து சேர்த்து எடுப்பாங்க. அப்போ கூட சுகர் அளவுகள் வந்து நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே நார்மலுக்கு வந்து நமக்கு வந்து வராது. மருத்துவ முறைகள் எடுத்தும் இன்சுலின் ஹார்மோன் போட்டுமே நமக்கு வந்து அந்த சுகர் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ஹெச்பிஒன்சி லெவல் எல்லாமே நமக்கு வந்து 8, 9, 10 அந்த மாதிரி வந்து ரத்தத்தில் வந்து அதிகரித்தே வந்திருக்கும். இந்த மாதிரி நமக்கு உடலில் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துமே நமக்கு கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆரம்ப நிலையில் இப்போ நமக்கு வந்து சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாக இருக்குது, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னாலையும் லைஃப் ஸ்டைல்னாலையும் நமக்கு வந்து அதிகமாகுது அப்படிங்கிறக்கூடிய பேஷண்ட்ஸ்க்காக இருந்தும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து நமக்கு அந்த சர்க்கரை அளவுகள் வந்து ரிவர்ஸ் ஆகி நமக்கு வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஒரு மாத்திரைகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த மாதிரியான உணவுகள் வேணாலும் எடுத்துக்கலாம், அதுக்கான கட்டுக்குள்ளே வரக்கூடிய லைஃப் ஸ்டைல் வந்து மாற்றாமல் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டயபெட்டிக் அப்படிங்கும்பொழுது நம்ம கண்களில் போகக்கூடிய ரத்த குழாய்களில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் வரும். நமக்கு பார்வை வந்து நமக்கு வந்து குறைபாடு, பார்வை மங்குதல் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே வந்து நமக்கு கால்களுக்கு போகக்கூடிய நரம்புகளில் நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது, அங்கே இருக்கக்கூடிய ரத்த குழாய்களில் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே உள்ளங்கைகளில் அந்த நுண்ணிய ரத்த குழாய்களில் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் பொழுது நமக்கு உள்ளங்கைகள் வந்து மறுத்து போகிறது, உணர்ச்சி தன்மை இல்லாமல் இருக்கிறது, உள்ளங்கால்களில் வந்து மறுத்து போகிற தன்மை ஒரு உணர்வு இல்லாமல் இப்போ செப்பல் போட்டிருந்து கூட அது வந்து அவங்களுக்கு கீழே கலண்டுட்டு வந்துட்டால் கூட தெரியாத அளவுக்கு வந்து ஒரு உணர்ச்சியின்மை வந்து இருக்கும். நார்மலாக சூடான இடங்களில் வந்து கால் வச்சுட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு வந்து அந்த கால்கள் வந்து மறுத்து போகிற தன்மை வந்து இருக்கும். இது வந்து டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நுண்ணிய அந்த நெஃப்ரான் செல்கள்லாம் வந்து பாதிப்படையும் போதும் நமக்கு அந்த நெஃப்ரோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படிங்கிற அந்த கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நமக்கு பாதிப்படைகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி இந்த டயபெட்டிக்கான மருத்துவ முறைகள் ப்ராப்பராக நம்ம வந்து எடுத்துக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வரதுக்கான முறையான ஒரு மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி நரம்புகளை நமக்கு வந்து ரத்த குழாய்களை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த சர்க்கரை அளவுகள் வந்து ரத்தத்தில் வந்து குறைஞ்சி இப்போ நமக்கு கண் பார்வை வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னாலும் நம்ம அந்த மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு ப்ராப்பராக பிளட் சர்க்குலேஷன் வந்து போக ஆரம்பித்து நமக்கு அந்த கண் பார்வை குறைபாடு வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும்.
அதே மாதிரி நமக்கு கால்களுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது. அந்த மறுத்து போகிற தன்மை இருக்குது, குத்துற மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது, எரிச்சல் இருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக அந்த கால்களில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு ஃப்ரீயாக போய் நமக்கு அந்த மறுத்து போகிற தன்மையாக இருக்கட்டும், எரிச்சல், குத்துற மாதிரியான வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கால் பகுதிகளில் போகக்கூடிய இரத்த ஓட்டம் வந்து குறையிறதுனால அங்கே இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாமே வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு வந்து புண்கள் மாதிரி ஏற்படுறது, இல்லை கொப்பளங்கள் வந்து ஏற்பட்டுட்டு அது வந்து அந்த திசுக்கள் வந்து நமக்கு பாதிப்படைகிறதுனால அங்கே வந்து புண்கள் ஆறாத புண்களாக தொடர்ந்து இருக்கும். இப்போது தொடர்ந்து ஒரு வருடங்களா இரண்டு வருடங்களா அந்த மாதிரி அந்த புண்கள் வந்து அப்படியே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள், மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கு எடுத்து நமக்கு அந்த திசுக்கள் பாதிப்படைஞ்ச இடத்துல நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகி நம்ம வெளிப்பிரயோகமாகவும் அந்த புண்களை வந்து ஆற்றுறதுக்கான மூலிகை தைலகங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணும்பொழுது அந்த இடமே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த புண்கள் ரொம்ப நாள் ஆறா புண்களாக இருக்கிறதுனால அங்கே வந்து நமக்கு ஒரு கலர் சேஞ்சஸ் பிளாக் கலரில் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அது எல்லாமே நமக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி நார்மல் ஆகும்பொழுது புண்களும் ஆற ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கலரும் நமக்கு வந்து நார்மல் ஸ்கின் கலருக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கும்பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகளை மட்டும் வந்து குறைக்காமல் நம்ம அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் பாதிப்புகளையும் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு முழுமையாக வந்து கண்ட்ரோல் கொண்ட முடியும். நிறைய பேர் வந்து நம்ம லைஃப் லாங் தொடர்ந்து வந்து மருத்துவ முறைகளோ இல்லை வந்து இன்சுலின் ஹார்மோன் இன்ஜெக்ஷனோ வந்து போய் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த கணையத்தை வந்து நம்மளால் தூண்டி பீட்டா செல்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து இன்சுலின் ஹார்மோன் வந்து உற்பத்தி பண்ணுற மாதிரி அது நல்லா யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகளும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகளை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். எந்த விதமான மருத்துவ முறைகளும் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம கட்டுக்குள்ளவையும் நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு வச்சுக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என்னோட பேர் பிரியா. எங்க இருந்து கால் பண்ணீங்க பிரியா? ஓகே பிரியா, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு? 27. ஓகே, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. தோல் பிரச்சனை இருக்கு, ஹாஸ்பிட்டல் போறேன், இருந்தாலுமே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது, அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு. சரிங்கம்மா, எந்த பகுதிகளில் அரிப்பு இருக்குமா? தலையில ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது, டேண்ட்ரஃப் மாதிரி இருந்துச்சு, இப்ப தலைக்கு காதுக்கு பின்னாடி இப்பதான் லைட்டா பரவ ஆரம்பிச்சிருக்கு. சரிங்கப்பா. தோல் மாதிரி உரியுதுங்களா, மீன் செதில் மாதிரி நமக்கு ஏதாவது உரியுதுங்களா? ஆமா ஆமா, ரெட்டிஷா இருக்கு, தோல் மாதிரி உறிஞ்சுகிட்டே இருக்கு. கவனிக்கல, இப்ப வந்து ஒரு 2 days ஒன்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரினா அப்போது நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்ப ஒரு 2 days இல்லை ஒரு 3 days வந்து அவங்க ஹேர் வாஷ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த பவுடர் ஃபார்மில் நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அது அப்போவே வந்து சரியான ஒரு மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து எக்ஸ்டர்னல் யூசஸும் சேர்த்து பண்ணும்பொழுது அதை வந்து நம்ம நார்மல் பண்ணணும். அப்படி இல்லாமல் நமக்கு தொடர்ந்து அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தலைப்பகுதிகளில் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகி நமக்கு தோல் உரியிற மாதிரி நமக்கு வந்து மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். அந்த டேண்ட்ரஃபான இருந்தது நமக்கு வந்து ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த தோல் மாதிரி உரியக்கூடிய தன்மை அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுடைய காது பகுதிகளில் நமக்கு முதுகு பகுதிகளில் ஷோல்டரில் இங்கெல்லாம் வந்து படும்பொழுது அங்கேயும் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு பேச்சஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ காது மடல்களுடைய ஓரத்தில் காதுடைய முன்புறத்தில் இங்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அரிப்புகள் மாதிரி வந்து ஏற்படும். அதுலேருந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகி நமக்கு மீன் செதில் மாதிரி அங்கேயும் உரிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி நமக்கு தலைப்பகுதிகளில் வந்து ஏற்படுது அப்படின்னா ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்காதும்போது நமக்கு காதுகளில் அதுக்கப்புறம் ஷோல்டரில் இங்கெல்லாம் வந்து வர ஆரம்பித்து அதுக்கப்புறம் உடல் முழுவதுமே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கு ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்வோம்.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு வந்து முறையான மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும். வெளிப்பிரயோகமாகவும் நம்ம ஆயில் அப்ளிகேஷன்ஸு, தைல வகைகள் இதெல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது இந்த சோரியாசிஸ் வந்து நம்ம நார்மல் பண்ண முடியும். இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ சோரியாசிஸ் இருக்குது, இப்போ தலைப்பகுதிகளில் அந்த மின் தோல் மாதிரி வந்து நமக்கு உரியக்கூடிய தன்மை இருக்குது, அரிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா, அப்போ மட்டும் அரிப்புகள் குறையிறதுக்கோ இல்லை அந்த தோல் உரியக்கூடிய தன்மை மட்டும் வந்து குறைக்கிறதுக்கோ ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து சப்சைடாக ஆரம்பிக்கும், திரும்பவும் அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து முழுமையாக வந்து நம்ம மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டோமன் டிசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சித்த மருத்துவ முறைகளில் நமக்கு வந்து மருத்துவ முறைகள் ஒரு குறிப்பிட்ட காலளவுகள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இது வந்து நமக்கு வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை வந்து அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கணும். இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒவ்வாத உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுது, தோல் உரியக்கூடிய தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம தவிர்த்துக்கணும். அந்த மாதிரி ஸ்கின் வந்து அந்த ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னா ட்ரைனஸ் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், உணவு பழக்க வழக்க முறைகளும் அதோடு சேர்த்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு முழுமையாக வந்து சரியாகும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. நம்ம நேரில் பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு சோரியாசிஸ் அப்படின்னாவே நம்ம நாட்பட்டு தொடர்ந்து வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சோரியாசிஸ் தொந்தரவுகள், ஆட்டோமண்டிஸ் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலல்கள் வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுதே முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். இப்போ தலைப்பகுதிகளில் மட்டும்தான் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் நமக்கு தலைப்பகுதியிலேருந்து உடல் முழுவதுமே வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு 10 வருடங்களாக 15 வருடங்களாக தொடர்ந்து வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்மளோட மருத்துவமனையில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுதே அவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த பிளட் வந்து நல்லா பியூரிஃபை ஆகி வெளியில் தெரியக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு உடலில் ஏற்படக்கூடிய அரிப்புகள், தோல் உரியக்கூடிய தன்மை அதெல்லாமே வந்து நமக்கு வந்து நார்மலைஸ் ஆகிடும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து இதுவரையிலும் ஏற்படாமே வந்து இருந்திருக்காங்கம்மா. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், என்னோட பேர் மலர்விழி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? இங்கே திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயசு? என்னோட வயசு 26. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு சளி பிரச்சனை இருக்கு மேடம், இந்த வீசும் பிரச்சனை மாதிரி இருக்கு. சரி, இருமலுமே இருக்கு, ரொம்ப இருமல் ஜாஸ்தியாகுது நைட் டைம்ல எல்லாம், இதனால சரியா தூங்கவே முடிய மாட்டேது. சரிங்கம்மா. தொண்டையில சளியுமே அடைக்கிற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. செரிமானம் எல்லாம் கரெக்டா ஆகுதா? மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன் வாரத்துல ஒரு முறை அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது மேடம். சரி, ஓகேப்பா. இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடா வந்து நமக்கு இருக்கு அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதிகளில் ஒரு விதமான மந்தம் வந்து இருக்கும். அதாவது செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும்பொழுது நமக்கு வயிற்று பகுதிகளில் கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு நுரையீரலில் வந்து தேங்க ஆரம்பிக்கும். நல்லா டைஜஷன் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே திரும்ப திரும்ப உங்களுக்கு கோழைகள் வந்து சேராமல் இருக்கும். இப்போது நல்லா டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெய்லி வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வயிற்று பகுதிகளில் மந்தம் வந்து ஏற்படாமல் இருக்கும். இல்லை நம்ம கழிவுகள் வந்து தேங்கியே இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு ஒரு விதமான வாய்க்கள் வந்து எழும்பி நமக்கு வயிற்று பகுதிகளில் வந்து சேர்ந்து நமக்கு செரிமான தொந்தரவுகளை ஏற்படுத்தி இந்த காஃப், இருமல் இந்த தொந்தரவுகள்லாம் நமக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இருமல் ஏற்படுது ஆனால் கோழைகள் வந்து வெளிப்படலை அப்படின்னா உள்ள நுரையீரலில் வந்து தேங்கியிருக்கும். அதை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள், அந்த நுரையீரலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த சுவாச பாதையில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படின்னாதான் நமக்கு ப்ராப்பராக சுவாசம் வந்து கரெக்டாக இருக்கும், நமக்கு இருமல் தொந்தரவுகள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாலிசாதி அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கலாம். அது கூட வந்து திப்பிலி, இது ரெண்டும் மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ தாலிசாதி வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி திப்பிலி வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இளம் வறுப்பாக அதை வந்து வறுத்துட்டு
அதை பொடி பண்ணி காலையில் ஒரு 3 கிராம் நைட் ஒரு 3 கிராம் வந்து தேனில் கலந்து வந்து எடுத்துக்கோங்க. இந்த தாலிசாதி சிப்பிலி இந்த ரெண்டும் சேர்ந்த பொடி வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும், அந்த இருமலும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி டைஜஷன் வந்து ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா தான் திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்குமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திண்டுக்கல்லே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்னும் நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சக்கரை வியாதி பற்றி கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம். சக்கரை வியாதின்னு அப்படி எடுத்துக்கும் போது ஒன்ஸ் சக்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னும் போது அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் உணவு கட்டுப்பாடு. நிச்சயம் உணவில் கட்டுப்பாடு வேணும், அதே போல் வந்துட்டு வாக்கிங் போகணும், இது மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நிச்சயம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்கிறீங்க மேம்? ஓகே, இப்போது சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம், கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு அப்படியே வந்து ரத்தத்தில் முழுவதுமாக வந்து அது டைஜஸ்ட் ஆகி நமக்கு குளுக்கோஸாக வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கிறோம், அதை வந்து எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து அந்த சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு வந்து ரத்தத்தில் வந்து சேர ஆரம்பிக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசும்போது நிறைய முறை வந்து சொல்லியிருப்போம், நல்ல உணவுகளை வந்து சவைச்சு வந்து எடுத்துக்கணும், அப்படி எடுத்துக்கும் போது நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். இப்போது நம்ம எடுக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், அதாவது மாவுச்சத்து, புரதச்சத்து, ஃபேட், இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நல்ல சவைச்சு நம்ம வந்து உணவுகள் வந்து எடுத்துக்கணும். இப்போது கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து இப்போ ஒரு வாய் உணவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 10-15 முறை வந்து நல்லா வந்து சவைச்சிட்டு அதுக்கப்புறம் விழுங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். எதனால் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அந்த சலைவரி அமைலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து என்ன பண்ணும், அந்த என்சைம்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து உணவுகளை வந்து சவைச்சு எடுத்துக்கும் பொழுது நமக்கு டைஜஷன் வந்து பாதி அளவு நமக்கு உமிழ்நீரோடு சேர்ந்து நமக்கு வாய்ப்பகுதிகளே வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் வந்து இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாக நம்மளை வந்து பார்த்துக்க முடியும். அதனால் என்ன உணவு முறைகள் வந்து எடுத்தால் கூட இப்போ நமக்கு சர்க்கரை நோயாளிகள் அப்படிங்கும்பொழுது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம நல்லா சவைச்சு வந்து உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம ஸ்லோவாக நல்லா மென்று வந்து நம்ம சவைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், நமக்கு டைஜஷனும் வந்து ப்ராப்பராக வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சில பேர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் அப்படி அப்படியே வந்து உணவுகளை வந்து விழுங்குறது, இப்போ ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ஃபுட் அப்படியே வந்து விழுங்கி எடுத்துப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டைஜஷனும் வந்து நமக்கு வந்து நடக்காது, செரிமான தொந்தரவுகளும் வந்து ஏற்படுத்தும், நமக்கு அந்த நடக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் இதெல்லாமே வந்து நமக்கு ப்ராப்பராக நடக்காமல் அப்படியே வந்து நமக்கு சர்க்கரை அளவுகளாகவே குளுக்கோஸாகவே நமக்கு ரத்தத்தில் வந்து சேர ஆரம்பிக்கும். அதனால் சர்க்கரை நோய் நமக்கு இருக்குது பார்டரில் இருந்தாலும் சரி, இல்லை வந்து நமக்கு ஆல்ரெடி மருத்துவ முறைகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு இப்போ நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருக்கட்டும், நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்லா வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரி நமக்கு வாய்ப்பகுதிகளே வந்து நமக்கு பாதியளவு நமக்கு டைஜஷன் வந்து நடக்கிற மாதிரி நம்ம உணவுகளை வந்து டைம் எடுத்து சவைச்சு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த சர்க்கரை நோய் வந்து வரதை வந்து நம்ம தவிர்த்துக்க முடியும். இதுமாரி இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகளை வந்து நம்ம வந்து ரத்தத்தில் வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். அதே மாதிரி நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சித்தர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரை வயிறு வந்து உணவு, அதாவது வந்து நமக்கு உணவுகள் வந்து எடுத்துகிட்டு கால் வயிறு வந்து நம்ம நீர் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்து கால் வயிறு வந்து நம்ம எம்டியாக வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம உணவு முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டைஜஷன் வந்து சரியாக நடக்கும், உடலில் நடக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசமும் நம்ம வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உணவு முறைகள் வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து ஃபுல்லாக நமக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு உணவுகள் வந்து எடுத்துப்பாங்க, அப்போ செரிமானம் வந்து நடக்காது, அதிகப்படியான தேவைக்கு அதிகமான உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து எடுக்கும்பொழுது நமக்கு சர்க்கரை நோய் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும், அந்த சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும், ரத்தத்தில் இருக்கிறது நமக்கு வந்து குறையாது. அதனால் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ஜென்ரலாகவே அரை வயிறு வந்து உணவும் கால் வயிறு வந்து நீர் சார்ந்த உணவுகளும் கால் வயிறு வந்து எம்டியாக வந்து நம்ம வைக்கும் பொழுது
நமக்கு ப்ராப்பராக வந்து டைஜஷன் நடக்க ஆரம்பிக்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து நமக்கு அதிகமாகாமையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி வந்து நமக்கு ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு அந்த சர்க்கரை நோய் நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு சர்க்கரை ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவுகள் ஏற்படாமையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? ரவிக்குமார் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? விழுப்புரம் பக்கம் திருக்கோவிலூர் இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 41 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். வயிறு ஒரே வழியா இருக்கு மேடம், லெஃப்ட் சைடு வயிற்று எல்லாம் ஒரே வழியா இருக்குது, பண்டை நெஞ்சு எல்லாம் எரிச்சலாவே இருக்கு. சரிங்கய்யா. நாட்டு பகுதியில வந்து ரெண்டு நடுமுது, ரெண்டு சைடு கடவை சைடு அது புண்ணாவே இருக்கு. சரிங்கய்யா. வயிறு வலி எதுனே இருக்கு மேடம், கீழே தொப்புளும் கீழே லெஃப்ட் சைடு கீழே வந்து வலிச்சுனே இருக்கு வயிறு. சரிங்கய்யா. மோஷன்ல ஃப்ரீயா போறீங்களா? டாக்டர் போய் பார்த்து குடல் டாக்டர் பார்த்து ஜீரணம் ஈரண கோளாறுன்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்தோம் சரியாகல மேடம். சரிங்கய்யா. இப்போ மோஷன்லாம் ஃப்ரீயாக போறீங்களா? வயிறு உப்புசம் அந்த மாதிரி தொந்தரவு இருக்குங்களா? வயிறு உப்புசமாக தான் மேடம் இருக்கு, அதே மந்தமாக இருக்குது வயிறு, அதே காலையில் ஃப்ரீயாக வெளியே போனோம்னா வயிறு அப்படி ஃப்ரீ ஆகின மாரி இல்லை மேடம் வயிறு. சரி, ஓகே. எவ்வளோ நாளாக இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குங்கய்யா? இது அழுத்தி ஒரு 7 வருஷமா 5-6 வருஷமா இருக்கு மேடம் இது அழுத்தி. சரி, ஓகேங்கய்யா. இப்போ நமக்கு வயிற்று பகுதிகள் உங்க மருத்துவத்துல தீர்வு இருக்குதா மேடம் இது? சரி, ஓகே. இப்போ சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நமக்கு வயிற்று புண்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் சேர்த்து எடுத்துக்கும்போது நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்சர் தொந்தரவுகள் வந்து நமக்கு நம்மளுடைய வாய்ப்பகுதியிலேருந்து ஆசன வாய்ப்பகுதிகள் வரலையுமே நமக்கு வந்து புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது எதனால் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் நமக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவுகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ மலச்சிக்கல் வந்து இருக்குது அப்படின்னா அதை நம்ம சரியாக கவனிக்காமல் கழிவுகளை வந்து வெளியேற்றாமல் இருக்கும்பொழுது நமக்கு வயிற்று பகுதிகளில் நமக்கு வாதம் வந்து அதாவது கேஸ் வந்து சேர்ந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய வயிற்று பகுதிகளில் வந்து நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து சரியாக வந்து செரிமானம் ஆகாது, ரிப்பீட்டடாக அந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கும்பொழுது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயரில் வந்து நமக்கு புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு அந்த கேஸ் திரும்ப நமக்கு மேலெழும்போது நெஞ்சு பகுதிகளில் ஒரு விதமான எரிச்சல் வலிகள் வந்து ஏற்படுறது, அதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பகுதிகளில் நமக்கு புண்கள் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி அல்சர் தொந்தரவுகள் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும்பொழுது உடல் உஷ்ணமும் நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும், அப்போது நமக்கு இன்னும் வந்து புண்கள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இப்போ டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலாவரை பொடி வந்து உங்களுக்கு கிடைக்கும், நிலவாகை நிலாவரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் வாங்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து நைட்டு ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க உணவு எடுத்ததுக்கப்புறமா. இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் வந்து வெளியேற ஆரம்பிக்கும், அந்த வாதம் கேஸும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு வாரம் ஒரு முறை இல்லை 2 முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உள்ளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வாய் 2 கடவாய் பகுதிகளிலையும் உங்களுக்கு வந்து புண்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. நார்மலாக வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம், செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் வந்து எடுத்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லா வாய்க்குள்ளே வச்சு நல்லா வந்து கொப்பளிச்சு அந்த ஆயில் வந்து நமக்கு தண்ணியாக மாறுற அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா கார்கிள் பண்ணி வந்து இது பண்ணீங்க அப்படின்னாவே அந்த புண்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஆற ஆரம்பிக்கும். இது ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை 3 முறை கூட இந்த மாதிரி வந்து பண்ணலாம். அதே மாதிரி ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு வெறும் வயிற்றில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வாரம் ஒரு 2 முறை தேங்காய் பால் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறது, மணத்தக்காளி கீரை வந்து எடுத்துக்கிறது, ரொம்ப காரம் புளிப்பு மட்டும் வந்து தவிர்த்துட்டு மற்றபடி அதிகப்படியான வந்து நமக்கு அந்த புண்களை ஆற்றக்கூடிய உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட இப்போ சொன்ன மாதிரி அந்த நிலாவரை பொடியும் நீங்கள் நைட் வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக விழுப்புரம்லேயே இருக்குது. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள், நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது நமக்கு இன்னும் வந்து புண்கள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும்.
சரியான தூக்கமின்மை வந்து இருக்காது, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு செரிமானம் சரியாக இல்லை அப்படின்னாலே தூக்கம் சரியாக இருக்காது, எரிச்சல் வழிகள்னால நமக்கு தொந்தரவுகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்ல, நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம், சரவணன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? என்னோட பையனுக்காகங்க. பையன்? ஓகே, அவரோட வயசு? 8 வயசு ஆகுது. 8? ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார். என் பையனுக்கு வந்து 8 வயசு ஆகுதுங்க. சரிங்க சார். அவனுக்கு கொஞ்சம் சளி தொந்தரவுகள் அதிகமா இருக்கு மேடம். அவனுக்கு சரி, காலையில தூங்கி எழுந்துருச்ச உடனே கொஞ்சம் மூக்குல சளி ஒழுகுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தும்பல் ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க ஐயா. அது தும்பல் தொடர்ந்து ஒரு 5-6 தும்பல், 6-7 தும்பல் மாதிரி போட்டோம்னா அப்படியே கொஞ்சம் நெஞ்சில வந்து அப்படியே கரகரங்கிற மாதிரி ஆயிருங்க. சரிங்க சார். அது மூச்சு விடும் போது பார்த்தோம்னா கர கர நம்ம சத்தம் கேட்கும் உள்ள ஒரு மாதிரி. சரி, ஓகே. எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குங்க சார்? இப்போ ஒரு ஒரு 2-3 டைம் தான் மேடம் இந்த மாதிரி வந்திருக்குங்க. அன்னைக்கு டாக்டர் போய் வேற டாக்டர் பார்த்தோம், அது மாத்திரை மருந்து கொடுத்தாங்க, அப்போதைக்கு சரியானுச்சு, மறுபடியும் அது மறுபடியும் இப்போ வர ஆரம்பிச்சுங்க. சரி, ஓகேங்க சார். இப்போ 8 வயது அப்படிங்கும்போது நமக்கு மூக்கிலேருந்து வந்து நீர் வடியுது, தும்மல் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நமக்கு முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகள்லாம் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து காமிக்குது. சைனசைட்டிஸ், பீனிசம் அப்படின்னு வந்து சொல்வோம். இப்போது நமக்கு தூங்கி எந்திரிக்கும் பொழுது வந்து மூக்கிலேருந்து வந்து நீர் வடிய ஆரம்பிக்கும். அடுக்கு தும்மல் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10-15 முறை வந்து தொடர்ந்து வந்து அந்த முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக தும்மல் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது நமக்கு தொண்டை பகுதிகள்லேயும் அந்த இரிட்டேஷன் வந்து ஒரு சில பேருக்கு வந்து தொண்டை கரகரப்பு, ஒரு விதமான வலிகள் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி வந்து அங்கேயும் வந்து நமக்கு சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த இன்ஃபெக்ஷனால் நமக்கு வீக்கம் வந்து ஏற்படும் போது அது டான்ஸ்லேட்டிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ மூக்கு பகுதிகளில் நமக்கு சதை வளர்ச்சி இருக்குது, நேசல் பாலிப் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இங்கே உள்ள நுரையீரல்லையும் வந்து கோழைகள் வந்து சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மூச்சு விடும்பொழுது நமக்கு வெளியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீசிங் சவுண்டு வந்து நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மாடு இறைக்கிற மாதிரி வந்து இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு விசில் மாதிரியான சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனால தான் நமக்கு ப்ராப்பராக சுவாசம் வந்து போயிட்டு வரதுனால நமக்கு அந்த வீசிங் சவுண்டு வந்து நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்குது. இப்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும் பொழுதே அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகளும் வந்து எடுத்துக்கும் பொழுது திரும்ப திரும்ப அந்த கோழைகள் வந்து நமக்கு வந்து சேராமல் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஆடாதோட இலை வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நான் எடுத்துகிட்டு ஒரு 3 இலை அந்த மாதிரி வந்து எடுத்து ஒரு 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அதை பாயில் பண்ணிவிட்டு ஒரு 30 ml வர மாதிரி வந்து நல்லா வந்து வடிகட்டிட்டு அதை வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த ஆடதோட இலை கஷாயம் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தே வந்து வேது பிடிக்க வைங்க. அப்போ வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக துளசி, கற்பூரவள்ளி இந்த மாதிரி இலைகள் வந்து போட்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து போட்டு ஒரு 2 days once அந்த மாதிரி வந்து வேது பிடிக்கும் பொழுது உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போது நமக்கு மேலே இருக்கக்கூடிய சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை தொடர்ந்து நமக்கு ஆஸ்மா தொந்தரவுகளும் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் ஆரம்ப நிலையிலேயே வந்து கவனிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து தொந்தரவுகள் வந்து நார்மல் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருப்பூர்லேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட கூட்டிகிட்டு போயிட்டு நமக்கு நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. நிறைய குழந்தைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கிறதுனால, இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனாலயே, சரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்காதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி வந்து நமக்கு அந்த சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது சரியாக கவனிக்காமல் விடும்போது தான் அது சைனசைட்டிஸாகவும் நமக்கு ஆஸ்மா தொந்தரவுகளாகவும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால் ஆரம்ப நிலையில் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நம்ம இன்ஃபெக்ஷனை வந்து குறைச்சி இம்யூன் பூஸ்டப் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலையில் நம்ம நார்மல் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. எக்ஸ்கோலா இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நேம் வந்து சத்யா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க சத்யா? நான் மதுரையில இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? என்னோட கேள்விதான் மேம். உங்க வயசு?
இருக்குங்களுக்கு தொடர்ந்து எல்லா நாட்களுமே அப்படி இருக்குங்களா? வடிவிலேயே நமக்கு வந்து தடிப்புகள் மாதிரி வந்து ஏற்பட்டுரும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த பகுதிகள் வந்து சிவந்து நமக்கு வந்து எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து இருக்கும். திரும்ப கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு சில பேருக்கு வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா அந்த இடம் பகுதி வந்து நமக்கு வந்து நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து அர்டிகேரியா அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதாவது ஒவ்வாமை அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். இப்போது ஏதாவது உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், உடலுக்கு ஒவ்வாமையான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கும் பொழுதும் இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து அரிப்புகள் ஏற்பட்டு தடிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். திரும்ப வந்து நமக்கு வந்து சப்சைட் ஆக ஆரம்பிக்கும். இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நார்மலாக இப்போ கை வந்து நம்ம அழுத்தி ரொம்ப ஃபோர்ஸாக வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கூட அந்த பகுதிகளில் வந்து தடிப்புகள் மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேருக்கு டஸ்ட்டு பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து தடிப்புகள் அரிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு ஏதாவது வந்து செடிகளில் வந்து நமக்கு நார்மலாக வந்து நம்ம வந்து நார்மலாக படுது அப்படிங்கும்போது கூட நமக்கு அந்த பகுதிகளில் அரிப்புகள் தடிப்புகள் இந்த மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐஜிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து நமக்கு ரத்தத்தில் வந்து அதிகமான அளவுகளில் இருக்கும். அதே மாதிரி ஈஸ்னோஃபில் கவுண்ட்டு, இஎஸ்ஆர் இதெல்லாமே வந்து நமக்கு பிளட்டில் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த இன்ஃபெக்ஷனை வந்து அந்த ஒவ்வாமையான விஷயத்தை வந்து நம்ம கிளியர் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுதும் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி அரிப்புகள் ஏற்படுது, தடிப்புகள் வந்து உருவாகுது அப்படின்னா நமக்கு பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். நிறைய முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து அலர்ஜிஸ் வந்து ஏற்படுது, பிளட்ல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா நம்ம அருகம்புல் கஷாயம் வந்து எடுத்துக்க சொல்லுவோம். நம்மளுடைய மூலிகைகள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமருந்து அப்படிங்கும்போது நமக்கு இந்த அருகம்புல் இந்த பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். நார்மலாக நமக்கு இப்போ சோரியாசிஸ் அதே மாதிரி கரப்பான் தொந்தரவுகள், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இது எல்லாத்துக்குமே நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து குறைச்சி பிளட் ப்யூரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து நார்மலாகிஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெஸ்ட்டான மருந்து ஒரு மூலிகை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த அருகம்புல் வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். நார்மலாக வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து அருகம்புல் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு வெற்றிலை அந்த காம்பும் அந்த நடுநரம்பும் வந்து நீக்கிட்டு ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கலாம். ஒரு 4 மிளகு இதை வந்து நீங்கள் நல்லா 1-2 வந்து இடிச்சிட்டு ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை பாயில் பண்ணிவிட்டு ஒரு 50 ml வரும்போது அதை வந்து வடிகட்டிட்டு அந்த அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து ஒரு 3 டேஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 டேஸ் இல்லை ஒரு 5 டேஸ் வந்து கேப் விட்டுட்டு திரும்பவும் இந்த அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உள்ள பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைஞ்சி நல்லா பிளட் ப்யூரிஃபை ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த அரிப்புகள் தடிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிருமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக மதுரையிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை சொன்ன மாதிரியான ஐஜிஇ அந்த இஎஸ்ஆர் இதெல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். பயப்பட தேவையில்லை. இப்போ ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு ஒரு 120 டேஸ் வந்து ப்ராப்பராக நம்ம பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான மூலிகை சாறுகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு முழுமையாக சரியாயிடுமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி.
நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கான விடைகள்லாம் கெடுத்தனிச்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிகாட்டலிங் பேஃபமி வால்.